தொடக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமுடன் இருக்கீங்களா எல்லாரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போம் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தன்னம்பிக்கை கதை ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் இது தாங்க போட்டி வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாருமே போட்டியில கலந்து கொள்ளலைங்க ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்வந்தான் போட்டியில் வந்து கலந்து கொள்றதுக்கு ஒரே ஒரு இளைஞன் மட்டும்தான் முன்வந்திருக்கிறான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் பலவாறு மக்கள் பேசிக்கொண்டார்கள் அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள் தானே போகும் உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்குமே முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள் அனைவரும் அறிந்த முயலாமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்